சரண்யா ஹேமாவின் விரல் தீண்டிடு உயிரே அத்தியாயம் 27. அம்பிகா கோபமாக இருந்தார். அதை அறிந்தாலும் வசீகரன் வாய் திறக்கவில்லை. அவன் கிளம்புவதிலேயே குறியாயிருக்க சந்நிதி அவனின் பின்னே ஓடிக்கொண்டே இருந்தாள். இப்ப எதுக்கு அவன் கைக்குள்ளையும் கால்குள்ளையுமா சுத்திட்டு இருக்க? பேசாம உட்கார். உன் புருஷன் என்னவோ இப்பதான் இந்த வீட்டு வாசப்படியை தாண்ட மாதிரி இந்த பயம் பயப்படுற? அம்பிகா கிண்டலாய் சொல்ல சந்நிதிக்கு அவரிடம் சொல்லவும் முடியவில்லை, வசீகரனை சமாளிக்கவும் முடியவில்லை. நிதி! மாடியிலிருந்து சத்தமாய் அவன் அழைத்ததும் அம்பிகாவிடமிருந்து தன் கையை பிரித்து கொண்டு ஓடினாள் அவனை தேடி. இந்த பையன் என்ன பண்ணி வச்சானே தெரியல, இந்த பொண்ணு படுத்துறான். குகனிடம் சொல்ல அவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை, நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அறைக்குள் நுழைந்தவள் அவனின் பின்னால் சென்று நிற்க துணிகளை எடுத்து பெட்டிக்குள் திணித்து கொண்டிருந்தவன் இவளின் வருகை உணர்ந்து, பேசியாச்சா உன் அப்பா கிட்ட என்றான் திரும்பாமலே. இல்லை, இன்னும் இல்லை, இனிமேதான் என்றவள் சொல்லி முடிக்கும் முன்னர் நாக்கு வறண்டு போனது. ஓ என்றதோடு அவன் முடித்து கொள்ள, எனக்காக நீங்கள் சொல்லுங்களேன், நான் எப்படி? இதுக்கான பதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நிதி. அனைத்தையும் வைத்துவிட்டு பெட்டியை மூடியவன் எழுந்து நிற்க, நான் வேணும்னா உங்க கூட வந்துடட்டுமா? வேகமாய் கேட்டாள். இதுக்கு மேலே என் மனசை என்னன்னு உன்கிட்ட சொல்ல என்னும் ஆதங்கம் அதில் வெளிப்பட புரிந்தவனுக்கு அத்தனை இதமாயிருந்தது. இப்போ நான் போகிற இடத்துல சீசன் ரொம்ப மோசமாக இருக்குது, அதுவும் டீமோடு போகிறோம். நான் மட்டும் உன்னை அழைச்சிட்டு போனால் உன் மேலே தான் என் கவனம் முழுக்க இருக்கும். இதில் ஷூட்டில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது நிதி, இல்லைனா நானே உன்னை அழைச்சிட்டு போயிருப்பேனே. கனிந்த முகத்துடன் அவன் சொல்ல கேட்டவளுக்கு தான் அவனின் பேச்சில் பிடித்தமில்லாமல் போனது. வேண்டுமென்றே செய்கிறான் கிராதகன், அப்பா கிட்ட கோத்து விட்டு தப்பிக்கிறான் என மனதிற்குள் அவனை தாளிக்க முகத்தில் எள்ளும் கொள்ளும் விடித்தது. அதை பார்த்தவனின் முகம் குறும்பில் மின்ன, என்ன ஸ்பைசி வைஃப், பியூஸ் போன பல்பு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டீங்க என்றதற்கு பதில் பேசாமல் கட்டிலில் சென்று அமர்ந்து கொள்ள அவனும் அவள் அருகில் அமர்ந்தான். நிதி இங்க பார், சொல்றேன்ல, அவனின் அழைப்பிற்கு செவிமடுத்தவள் பார்வை அவனின் முகத்தில் நிலைக்க வசீகரன் தான் திணறி போனான். இது என்ன பார்வை என. திருமணம் முடிந்து முழுதாய் 50 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. எத்தனை சண்டைகள் இருந்தாலும் ஒருவரின் அருகாமையை மற்றொருவர் எதிர்பார்க்கத்தான் செய்தனர். ஒவ்வொரு நாள் விடியலும் அஸ்தமனமும் மற்றவரின் வாசமின்றி உதித்ததில்லை. ஆனால் இன்று திருமணம் முடிந்து முதல் முதலில் அவன் வெளியூர் செல்கிறான். ஷூட்டிங் முடிந்து வர ஒரு வாரம் ஆகும். ஏனோ நினைத்து பார்க்கவே முடியவில்லை சந்நிதிக்கு. ஆனால் வாய்விட்டு இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தவள் அவன் முனீஸ்வரனிடம் பேச சொல்ல அதை சாக்காய் வைத்து, என்னையும் அழைத்து கொள்ளேன் உன்னுடன் என மறைமுகமாக சொல்ல அதை புரிந்தும் புரியாதது போல அவன் பேசியது கடுப்பையும் கவலையையும் கிளப்பியது நிதிக்குள். நிதி மீண்டும் அவளின் கண்ணம் தட்டி அழைக்க உறக்கத்திலிருந்து எழுபவள் போல திகைத்து பார்த்தவளின் கண்கள் கலங்க அவனுக்கு காட்டாமல் அவனின் தோளில் சாய்ந்து கொண்டவள் அவனின் இடுப்போடு கைகோர்த்து கொண்டாள். வசீகரன் தான் இப்பொழுது ஸ்தம்பித்து போனான். இத்தனை நாள் அவளாக அவனை நெருங்கியதில்லை. முதன் முதலில் அவளின் அணைப்பு உயிர் வரை தித்தித்தது. அவனின் கைகள் தானாக சென்று அவளை இன்னும் நெருக்கமாய் அணைக்க அவனோடு ஒண்டிக் கொண்டாள் சந்நிதி. இத்தனை இணக்கமும் நெருக்கமும் இதுவரை இருந்ததில்லை அவர்களிடையே. அவளை அதிகம் சஞ்சலப்படுத்தாத வகையில்தான் அவனின் அணைப்பு இருக்கும். ஆனால் இன்று சந்நிதிக்கோ அவனின் பிரிவும் ஒரு புறமும், தன்னை விட்டு சென்றால் தந்தையிடம் பேச வேண்டுமே என்னும் பயம் மறுபுறமும் அவளை அலைக்கழிக்க அவனை அணைத்து கொண்டவள் இப்பொழுது அவனின் தொடுகையில் சிலிர்த்து போனாள். மனைவியின் அருகாமையும் அணைப்பும் ஒரு நூதனமான உணர்வை உயிர்ப்பிக்க சிறிது சிறிதாய் இதமான கொதிப்பேறியது அவனுள். நிதி என்று அவளின் நெற்றில் இதழ் ஒற்றி கன்னத்தில் தன் இதழை பதித்தவன் அவளின் நடுக்கத்தில் தவித்து போனான். ஓ நோ என பதறி விலகியவன் எழுந்து நின்று உஃப் என்று மூச்சை இழுத்து விட்டு தலையை அழுத்தமாய் கோதிக்கொண்டான். சந்நிதியை திரும்பி பார்க்க அவளோ அதுவரை இவனையே பார்த்திருந்தவள் சட்டென தலை கவிழ்ந்து கொண்டாள். அதில் அவனின் முகம் புன்னகையை பூச, நிதி இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள நான் கிளம்பணும், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு என்றதும் அதுவரை இருந்த உணர்வுகள் கலைந்து போக அவளின் வார்த்தைக்காக காத்திருப்பதை கண்டு தலையசைத்தாள். எழுந்து வா கீழே போகலாம் என கை நீட்டியவன் அவள் அதனை பற்றி கொள்ளவும் வேகமாய் இழுத்து அணைத்தவன் அந்த நொடியில் மீண்டும் விலகி திரும்பி நின்றான். நீ போ நிதி, கீழே இரு, நான் ஒரு 5 மினிட்ஸில் வரேன். இல்லை நானும் அதுவரை என்று மீண்டும் அவனுக்கே வர, தள்ளிப்போ நிதி, நான் இல்லை சரியில்லை, இப்போ நான் கிளம்பியே ஆகணும், வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை என்றதும் பதில் பேசாமல் சென்று விட்டாள். 5 நிமிடங்கள் கழித்து அவன் லக்கேஜோடு கீழே வர அவனுக்கு டிஃபன் எடுத்து வைத்தவர் சந்நிதியையும் அவனோடே சாப்பிட சொல்ல அவளும் அமர்ந்து கொண்டாள். எத்தனை மணிக்கு ஃப்ளைட், அங்கேருந்து எப்படி போவ,
அம்பிகா கேட்க, 8:30 ஃப்ளைட்டுமா, நேராக பெங்களூர். அங்கேருந்து இன்னும் 2 பேர் வராங்க, அவங்களே வண்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் கூர்க் முடிஞ்ச அளவுக்கு 4 நாளில் முடிக்க பார்க்குறேன். இவளை கூட்டிகிட்டு போனால் மாட்டேன்ற மா, அங்கே சீசன் சரியில்லை சொல்கிறேன்ல, திரும்பவும் அதையே கேட்குறீங்க. எனக்கு என்ன ஆசையாக இவளை விட்டுட்டு போகணும்னு? சீசன் சரியில்லாத இடத்துல உனக்கு என்னடா வேலை? கொற்ற மழையில் என்ன ஷூட்டிங் வேண்டி கிடக்குது? அம்பிகாவும் பதிலுக்கு பேச, மா அவங்க ரெசார்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த சீசனில் எப்படி இருக்குன்னு ஷூட் பண்ணி கொடுக்கணும். ஏற்கனவே அவங்களுக்கு நாம் எடுத்து கொடுத்துருக்கோம், பெஸ்ட்டாக இருந்ததால் திரும்பவும் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க என்று சொல்லியும் அம்பிகா முறைப்புடனே இருக்க, ஒன்று பண்ணுறேன், இந்த ஷூட் முடியவும் நானே வந்து திரும்ப நிதியை அழைச்சிட்டு போகிறேன், போதுமா? இப்போ என்னால் முடியாது, இதை சொல்லாமல் நெக்ஸ்ட் வீக் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு பார்த்தேன், விடுறீங்களா? நல்லா கொடுத்த சர்ப்ரைஸ். இப்போ நீ சொன்னதால் அடுத்த வாரம் போகிறதுக்கு ஷாப்பிங் பண்ணலாம். திடீர்னு சொன்னால் எப்படி? சுத்த விவரம் கேட்டால் ஆளை வளர்ந்துருக்க, போடா என சலித்து கொண்டவர் வழக்கம் போல் அவனுக்கு தேவையான பொடி வகைகள், சட்னி வகைகள் என சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு கொண்டு வந்து தர சிரிப்புடன் வாங்கி கொண்டான். வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்கவும் பெட்டியை உருட்டி கொண்டே வாசலுக்கு சென்றார் குகன். அவருடன் பேசிக்கொண்டே அம்பிகாவும் இருவருக்கும் தனிமை கொடுத்து செல்ல சந்நிதியின் விழிகளில் அலைப்புறுதல். வரவா நிதி அவளின் முகத்தை தன் கைகளில் ஏந்தி கேட்க, இதோ கிளம்பி விட்டான். அவனை பார்த்தவள் தலையை மட்டும் அசைக்க அழுத்தமாய் அவளின் கன்னத்தில் முத்தமிட்டவன், நெக்ஸ்ட் வீக் ரெடியாயிரு. உண்மையில் இப்போ வரைக்கும் அப்படி ஒரு தாட் இல்லை, இப்போ அம்மா கிட்ட பேசினதும் தோணினது தான். தள்ளி போட வேண்டாம் தானே, உனக்கு ஓகேவா? அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தொண்டையில் முள் சிக்கிய உணர்வு. அவள் பதில் சொல்ல திணற, இன்னும் 1 வீக் இருக்குல்ல, பாய், உன்னை பார்த்துக்கோ, தைரியமாக இரு, எதையும் நினச்சி கவலைப்படாமல் என சொல்லியவன் ஸ்மைல் ப்ளீஸ் என்றதற்கு லேசாய் சிரிக்க அவளிடமிருந்து விடை பெற்றான் வசீகரன். ஒரு வாரம் சொல்லியதைப் போல அவன் திரும்பி வரவேற்க சந்நிதி வீட்டில் இல்லை. வந்தவனும் அவளை பற்றி அம்பிகாவிடமும் கேட்கவும் இல்லை. வசி, நீ எதுக்கு இத்தனை ரியாக்ட் பண்ணணும்னு இல்லை, இதெல்லாம் காலம் காலமாக நடக்கிற சம்பிரதாயம். பாவம்டா நிதி, அவன் கேட்காவிட்டாலும் அம்பிகாவை மகனிடம் மருமகளுக்காக பேச, இப்போ நான் எதுவும் சொல்லலையேம்மா, எதுக்கு இத்தனை கஷ்டப்பட்டு பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, அவளா வரட்டும் என்றவனின் முகம் எப்பொழுதும் போல சாதாரணமாகத்தான் இருந்தது. அவனின் முகத்தில் இருந்து என்ன அர்த்தத்தில் இதை சொல்கிறான் என புரியாமல் பார்த்தவர் வசீகரன் கிளம்பவும் சூர்யாவுக்கு அழைத்து விஷயத்தை சொல்ல அவன் தான் பேசுவதாக சொல்லி ஃபோனை வைத்தான். வசீகரனுக்கு தாளவே முடியவில்லை. தான் அத்தனை தூரம் எடுத்து சொல்லியும் தந்தை அழைத்ததும் மறுப்பின்றி சென்றிருக்கிறாளே, என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள்? என்னை விட அப்பாதான் முக்கியமாக போய்விட்டாரா அவளுக்கு? நான் யாரும் இல்லையா என பொறுமை பொறுமை புகைந்து போனான். அதன் பொருட்டு அவள் செல்கிறேன் என்று சொன்னதும் ஃபோனை வைத்தவன் அவள் அடுத்து எத்தனை முறை அழைத்தும் எடுக்கவே இல்லை, பேசவும் இல்லை. வசீகரன் ஆஃபீஸ் வந்ததும் ஷூட் செய்த வீடியோக்களை எடிட் செய்யும் வேலையில் கவனம் செலுத்த மதியம் வரை எதுவும் அவனிடம் பேச முடியவில்லை அவனுக்கு. என்னடா சாப்பிட வரலே என சூர்யா கேட்டதும் தான் கணினி திரையிலிருந்து பார்வையை நகர்த்தியவன், ஓ லஞ்ச் டைம் ஆகிடுச்சா என வாட்சை பார்த்தவன் சட்டையின் மேல் பட்டன் ஒன்றை கழற்றியவன் காலை நீட்டி லகுவாய் அமர்ந்து கையை சோம்பல் முறித்து தலையை பின்னால் கட்டி கொண்டவன், டயர்டாக இருக்குடா, வீட்டுக்கு போகணுமான்னு தோணுது. நீ இப்படி சொல்லுவேன்னு தான் அம்பிகாமா கொடுத்து விட்டாங்க, இரு எடுத்துட்டு வரேன் என்றவன் கேரியரை கொண்டு வந்து டேபிளில் வைக்க, அனுவையும் கூப்பிடு, சேர்ந்து சாப்பிடுவோம், அவ ஒரு ஃபோன் காலில் இருக்கா, ம் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று கையை கழுவி கொண்டு வர அவனுக்கும் எடுத்து வைத்து தனக்கும் வைத்து கொண்ட சூர்யா, என்னடா நிதி கிட்ட பேசினியா என்று ஆரம்பிக்க, இல்லையே சாப்பிட்டு கொண்டே அவனும் பதில் கொடுக்க, இப்பொழுது சூர்யா தான் குழம்பினான். என்ன கொஞ்சமும் பொண்டாட்டியை பிரிஞ்ச கவலை இல்லாமல் இருக்கான், கோபமாக தானே இருக்கானோ என பார்க்க, என்னடா லுக்கு, தட்டை பார்த்து சாப்பிடு வசீகரன் சொல்ல, உனக்கு எதுவும் வேணுமான்னு பார்த்தேன், சமாளிப்பாய் சூர்யா பேச, முதல்ல உன் தட்டில் என்ன இருக்குது இல்லைன்னு பாரு, என் தட்டை நான் பார்த்துப்பேன், நான் என்ன சின்ன குழந்தையா என்றதற்கு இன்னமும் குழப்பம்தான் சூர்யாவிற்கு. நீ தட்டை பற்றியா பேசுகிற என இழுக்க, நீ எதைன்னு நினைக்கிற வசீகரன் கிடுக்கு பிடிப்போட, ஐயோ சாவடிக்கிறானே என்னைய என நொந்து போனான். நீ கோபமாக இருக்கியா வசி, என்ன தேவைக்கு? மீண்டும் கொஞ்சம் சாதம் வைத்து மோர்க்குழம்பை ஊற்றி கொண்டு வசீகரனும் கேட்க, நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன்டா, நீ நிதிக்கும் உனக்கும் டிக்கெட் புக் பண்ணினதும் ரிசார்ட்டில் காட்டேஜ் புக் பண்ணினதும் எனக்கு தெரியும்டா, இப்போ தங்கச்சி இல்லைன்னு உனக்கு கோபம், அதானே நிதி கூட பேசலை என்றதும் அவனை நிமிர்ந்து பார்த்தவன் அமைதியாக, இப்போ என்னடா நீ ஒரு ஃபோன் பண்ணி வான்னு சொன்னால் நிதி வந்துடுவா? மாட்டா, நானும் மாட்டேன். என்ன பதில் இது? ஓகே விடு
இந்த பிரிவும் கூட நல்லதுதான். உன்னை நிதி புரிஞ்சிக்க இந்த இடைவெளி தேவைன்னு நினச்சிக்க. உங்களுக்குள்ளே இன்னும் எதுவோ சரியில்லைன்னு தோணுது. இப்போ இந்த கேப் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் தரும்னு நம்புகிறேன். உன்னை இன்னும் நல்லா புரிஞ்சுப்பா. எப்படி எப்படி? நான் என் வாயால் சொல்லி புரிஞ்சிக்காம இப்போ நான் சொல்லாமல் புரிஞ்சுப்பாளா? என் இருப்பு உணர்த்தாததே என் இல்லாமை உணர்த்திடுமா? அத்தனை கோபமாக அவன் கேட்க, இது விதண்டாவாதம் வசி. உங்கள் கல்யாணத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க? முகமே சரியில்லை. இப்போ கல்யாணத்துக்கு பின்னால் உன்னை புரிஞ்சு ஏற்றுக்கிட்டு நடந்துக்கலையா? இது நிதி எடுத்த முடிவில்லை, அவங்க அப்பா சனீஸ் எடுத்த முடிவு. நிதியை கோபிச்சுக்கு நோ யூஸ். ஏற்றுக்கிட்டாளா? காதல் ஏற்றுக்கக்கூடிய விஷயமாடா? என்ன விஷயம்டா சொல்லேன்? என்னோட காதல் நிதிக்கு ஆமோதிப்பாக இருக்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடியதாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அதில் என்ன தப்பு? ஆராதிப்புனா சாமிக்கு ஆரத்தி காட்டுவாங்களே, அதாடா என சொல்லி பெரும் சிரிப்பு சிரிக்க வசீகரன் முறைக்க, புரிகிற மாதிரி சொல்லேன். நிதி என்னை ஏற்றுக்கிட்டான்னு சொல்கிறது ஆமோதிக்கிற விஷயம். ஆனால் நிதி என்னோட காதலை உணர்ந்து அதுக்கு மிகையான காதலை எனக்கு கொடுக்கறது என் காதலுக்கான ஆராதனை. இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். வசீகரனின் முகத்தில் அத்தனை உணர்ச்சிகள் இதனை சொல்லும் பொழுது. அப்போ ஆராதிக்காம சார் ஏன் டிக்கெட் புக் பண்ணினீங்களாம் என கேட்க, பின்னர் தான் ஐயோவென பார்த்தான். வசீகரன் எரிப்பதை போல் பார்க்க அணுவும் வந்துவிட, ஹேய் நான் வரத்துக்குள்ளே சாப்பிட ஆரம்பிச்சாச்சா என தனக்கும் வைத்து கொள்ள, வசி எடிட்டிங்கில் ஹெல்ப் பண்ணவா அவனின் கோபம் உணர்ந்து கேட்க, நீ புடுங்குற ஆணியெல்லாம் தேவையில்லாத ஆணிதான் கடுப்பாய் வசீகரன் சொல்ல, பாமா என அணுவை சூரிய அழைக்க, மாமா என்றால் அவனைப் போலவே. காதலை பற்றி சொன்னதுக்கு இவன் என்னை கலாச்சிட்டான். அவன் கடக்கிறான் விடுங்க, டாங்கிக்கு தெரியுமா டக் கிரேவி வாசனை என அணு அவனை வெறுப்பேற்ற இருவரையும் வசீகரன் முறைக்க, பேசாமல் நேராக போய் கூட்டிகிட்டு வந்துடேன், இத்தனை கடுப்பாக எதுக்கு இருக்கணும்? அவள் போனதும் அவள் பின்னாலேயே போக சொல்றியா? அதுக்கு வேற ஆளை பாரு என்று சொல்லிவிட்டு விருட்டனை எழுந்து சென்று விட, ரொம்ப கோபமாக இருக்கான் போலேயே என அணு கவலைப்பட, அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கான் பொண்டாட்டி பின்னாடி போக, பொண்டாட்டி போனால் பின்னாடி போக மாட்டான்னு. அவன் என்ன என்னை மாதிரியா மானஸ்தன் என சொல்லி அணுவை பதறிப்போய் பார்க்க, என்ன சொன்னீங்க என பத்ரகாளியாய் அவள் அவதாரம் எடுக்க, ஐயோ நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலம்மா, அணு பாமா அனுப்பமா என அவளை கொஞ்ச, இந்த ஆஃபீஸ்லேயே மானஸ்தனாகவே இருங்க, வீட்டுக்கு வந்தீங்க அவ்வளோதான் என எரிந்து விழுந்து பேசிவிட்டு வேகமாய் கிளம்பிவிட தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் சூர்யா. அந்த வார இறுதியில் சூர்யாவை அழைத்து கொண்டு வசீகரன் கிளம்ப எங்கே என கேட்காமல் அவனும் வந்து விட்டான். என்னடா பேச்சுலர் பார்ட்டியா சூர்யா கேட்க, என் மாமனார் கொடுக்குறாராம் வரியா என்றதும் கப்சிப் சூர்யா. அந்த கோவில் நிகழ்வுக்கு பின்னர் அவன் பலமுறை அந்த வீடியோவை போட்டு பார்த்து பார்த்து புலம்புவான். அதுவும் டீப் கிஸ்ஸி என கேட்கும் நேரம் கண்ணை மூடிக்கொள்வான். தெய்வம் மாதிரி காப்பாத்திட்டடா, கொடுத்துருந்தா செத்துருப்பேன். நினைச்சு பாரு அந்த கரடு முரடான தார் ரோடு கன்னத்தில், நிஜம்மா கன்னத்தில் என கேட்டு வெறுப்பேத்துவான் வசீகரன். நேரம்டா, போயும் போயும் அந்த ஆளுக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன் பாரு, இப்போ அணுவுக்கு சொல்லணும்னாலே வாய் வரமாட்டேக்கு. இதுதான் ஞாபகத்தில் வந்து இம்சையாக இருக்குது. அவள் அதுக்கு மேலே காண்டாகிறா, அவருக்கெல்லாம் சொல்ல முடியுது எனக்கு சொல்ல முடியலையான்னு பஞ்சாயத்து வைக்கிறாடா. தூக்கத்தில் வேற அப்பப்போ நான் செல்லோ ஐ லவ் யூன்னு சொல்ல யாருக்கு சொன்னீங்கன்னு கேட்குறா என புலம்பாத நாள் இல்லை. மீண்டும் முனீஸ்வரன் பார்ட்டி எனவும் பொங்கி விட்டான் சூர்யா. எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்காம மாமனாரும் மருமகனும் ஓய மாட்டீங்க என எரிந்து விழ, அப்பொழுது தான் செல்லும் பாதையை கவனித்தான். கார் காஞ்சிபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அடே என்னடா இது, சும்மா புகழை பார்க்கணும் அதான் ஒரு விசிட், அதுக்கு நீ போக வேண்டியது தானே, என்னையே இழுத்து விடுற, தேரை இழுத்து தெருவில் விடுறதே பொழப்பா போச்சு உனக்கு. நான் வரமாட்டேன் என கார் கதவை திறக்க பார்க்க வசீகரனின் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு. என்னடா அன்னைக்கு என்ன பொண்டாட்டியாக இருந்தாலும் பின்னாடி போக மாட்டேன்னு சொன்ன, இப்போ எதுக்கு போறியான், உன்னை போய் மானஸ்தன் நினச்சேன் பாரு. நான் சொன்னது காதல வேலையா? நான் ஏன் அவளை பார்க்க போகணும், புகழைத்தான் பார்க்க போறேன். ஐயா நம்பிட்டேன், இதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்க என்றவன் வேறு வழியின்றி கண்ணை மூடி உறங்க முற்பட உதட்டில் உறைந்த புன்னகையோடு பாதையில் கவனமானான் வசீகரன். உறங்கும் பொழுது மனைவியின் நினைப்பு அவனை தவிக்க விட மூடிய விழிகளுக்குள் அவனின் மிரட்சியும் தவிப்புமான முகம் வந்து உறக்கத்தை கலைத்தது. இதற்கு மேலும் முடியாதென கிளம்பியவன் புகழிடம் வேலையாக வருவதாக தகவல் சொல்லிவிட்டான். வேலையாத்தான் வரேன் உன் வீட்டுக்கு, ஆனால் நான் வரும்பொழுது உன் தங்கச்சி உன் வீட்டில் இருக்கணும் பார்த்துக்க என சொல்லிவிட, இவங்க அலப்பறை தாங்க முடியலப்பா, என் காலம் முழுக்க இதுங்களுக்கு கட்டன் பேஸ்ட் பண்ணுறதுலே காணாமல் போயிடும் போல என்ற புலம்பலுடன் பார்கவியிடம் நிதியை
கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு வரும்படி சொல்ல, அதற்குள் நீதிமாணிக்கம் முனீஸ்வரனுக்கு தகவல் சொல்லிவிட்டார். புகழுக்கு தெரியாமல் வசீகரன் வீட்டின் வாசலில் காரை நிறுத்த வீட்டை பார்த்ததும் தான் சூர்யாவிற்கு மூச்சே வந்தது. ஆனாலும் நண்பேண்டா, புகழ் வீட்டிற்கு வந்திருக்க, இல்லைனா காரை விட்டு இறங்கியிருக்கவே மாட்டேன். எனக்கும் தெரியும்டா என் மேலே உனக்கு எம்புட்டு பாசம்னு என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வர புகழும் வாசலுக்கே வந்துவிட்டான் அழைக்க. மூவருமாய் பேசிக்கொண்டு வீட்டினுள் நுழைய நடுநாயகமாய் முனீஸ்வரன். முகத்தில் அத்தனை ஆக்ரோஷம், கையில் அருவால் இல்லாத ஐயனாராய் சிவந்த விழிகளுடன் வசீகரனை முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தார். அங்கே அவரை எதிர்பாராதவன் புகழை பார்க்க அவன் கெஞ்சலாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சூர்யாவை பார்க்க அவன் முனீஸ்வரனை பார்த்ததில் சிலையாக நின்று விட்டான். வசீகரனின் அதிர்வையெல்லாம் அந்த ஒரு நொடியே. பின் சாதாரணமாய் முகத்தை வைத்து கொண்டு நகரமாட்டேன் என்பதைப் போல நின்ற சூர்யாவை இழுத்து கொண்டு வந்து தன்னுடன் அமர்த்தி கொண்டான். முனீஸ்வரனுக்கு வசீகரன் மேல் கட்டுக்கடங்காத கோபம். ஆடிக்கு அழைக்க சென்றிருக்க இவனோ முக்கிய வேலை ஷூட்டிங் இருக்கிறதென மறுத்துவிட ஊரில் கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை அவரால். பெண்ணை மட்டும் அழைத்து வந்துவிட்டவர் வேலை முடிந்து வந்தாவது வீட்டிற்கு வருவார் என எதிர்பார்க்க அதுவும் இல்லாமல் போக, இப்பொழுது வருகிறேன் என்று தன் அண்ணனின் வீட்டில் வந்து அமர்ந்திருக்க முனீஸ்வரனின் பொறுமை பறந்திருந்தது. தன்னை அவமதித்து விட்டதாக நினைத்திருக்க அவனோ சந்நிதியை பார்வையால் தேடியபடி இருந்தான். முனீஸ்வரன் இன்று இரண்டில் ஒன்று பார்க்காமல் விடப்போவதில்லை என்று இருந்தார். 27 நிறைவுற்றது. நன்றி. தொடரும்.